ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெஸ்ட் வித் அண்ணாச்சி. இது தீபாவளி ஸ்பெஷல். தீபாவளி அன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி. எல்லாருமே பிரியாணி தான் செய்வோம், பட் நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறோம். என்ன ஹைதராபாத் பிரியாணியில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? என்ன, அரிசியை கொஞ்சம் வடித்து வைப்போம். அந்த செய்கிற மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணி நீங்களும் சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி உங்களாலையும் செய்ய முடியும். வாங்க, அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான ஹைதராபாத் பிரியாணியை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 200 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 3 வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். 3 வெங்காயம், அதாவது இது 1/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோ அரிசிக்கு உண்டான அளவு. 3 மீடியம் சைஸ் பல்லாரியை நீள்வாக்கில் வெட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா அதை பொறிச்சு எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த பிரியாணியோட ஹைலைட்டே இந்த ஆனியன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா 3 தடவை கழுவி வச்சுருக்கேன். இதை நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கமாக ஊறட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் பொறிச்சோம்ல, அந்த எண்ணெயை இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 150 ml கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 3 பட்டைத்துண்டு, 1 சாதிப்பத்திரி, 1 ஸ்டார்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், 2 அல்லது 3 கிராம்பு இதை போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் 2 பல்லாரியை அதே நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌன் கலரில், அதாவது இளம் கோல்டு கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கி வந்ததும் 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சேர்ந்தது, 1 கைப்பிடி அளவு. அப்புறம் ஒரு 4 அல்லது 5 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. இதுதான் தக்காளி இந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான் நான் தயிர் சேர்க்குறேன். லாஸ்டில் எலுமிச்சம்பழ ஜூஸும் சேர்ப்பேன். அதுதான் இந்த பிரியாணிக்கு உண்டான புளிப்பு. இப்போ நம்ம போட்ட மசாலாக்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/4 கிலோ சுத்தம் பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான, இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி கிளறி இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/4 அளவுக்கு தண்ணி எடுத்து, அதாவது 2-3 லிட்டர் தண்ணி எடுத்து, அது சூடானதும் கூடையே பட்டை, கிராம்பு, லவங்கம், 1 ஸ்டார்பூ, கூடையே கொஞ்சமாக மல்லி புதினா போட்டு அந்த தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சீரக சம்பா அரிசியை உள்ளே போட்டு அந்த அரிசிக்கு தேவையான உப்பவும் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுருங்க. 1 கொதி வந்தால் போதும், லைட்டாக இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியை வடித்து அரிசி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கண் பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த கண் பாத்திரத்தில் நீங்கள் நம்ம கொதிக்க வச்ச அரிசியை, சீரக சம்பா அரிசியை வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது சிக்கன் வெந்து வந்துருச்சு. சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்கு. 10 அல்லது 15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ சிக்கன் வெந்ததுனால நம்ம வடித்து வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை சேர்க்கும்போது நான் எப்படி சேர்க்குறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம வடித்து வச்ச அரிசியில் பாதியை முதல்ல போட்டுக்கோங்க.
பாதி போட்டுட்டு அதை கொஞ்சம் சமப்படுத்திக்கோங்க. அப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச அந்த ப்ரவுன் ஆனியன் அதை எடுத்து பாதி அளவு, அதாவது நம்ம பொறிச்ச ஆனியனில் பாதி எடுத்து தூவிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் தூவிக்கோங்க. திரும்ப மீது உள்ள அரிசியை இப்போ கம்ப்ளீட்டாக அந்த குக்கரில் தட்டிக்கலாம். இதையும் கொஞ்சம் சமப்படுத்திக்கோங்க. திரும்ப ஃபைனலாக நம்மகிட்ட இருக்கிற மீதம் உள்ள அந்த பொறிச்ச ஆனியனை ஃபுல்லாக இப்போ மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் மல்லி புதினா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் நெய்யை மேட்டுவாக்கில் நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு, அதாவது ஒரு பழம், ஒரு பெரிய மீடியம் சைஸ் பழத்தை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கூடையே எல்லோ ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை மேட்வாக்கில் நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வடித்து வச்சிங்கள தண்ணி, அரிசியை வடித்த தண்ணியை ஒரு டம்ளர் அப்படியே நீங்கள் உள்ளே ஊற்றிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் நம்ம இதுவரைக்கும் சேர்க்கலை. இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கரண்டியோட பின்பாகத்துட்டு இப்படி ஒரு 2-3 இடத்துல இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. கீழே வரைக்கும் ஃபுல்லாக கிளறக்கூடாது. இந்த பிரியாணியோட ஹைலைட்டே 3 கலர், எல்லோ, ஒயிட், ரெட், இந்த 3 கலரில் இருக்கணும். அதுதான் ஹைதராபாத் பிரியாணி. இப்படி லைட்டாக கிளறி விட்டு திரும்ப சமப்படுத்தி நம்ம மூடி போட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் எரியணும், இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்கள் கிளறும்போது ஒரு ஓரத்தில் அடியிலிருந்து கிளறி வரணும். மொத்தத்துக்கு கிளறி விட்டிங்கன்னா அதோட கலர் வேறு, ஒரே கலர், அதாவது ப்ரௌன் கலர், ரெட் கலருக்கே மாறிடும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே ஒரு சைட்லேருந்து எடுத்து 3 அடுக்கும் சேர்த்து சர்வ் பண்ணணும். அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியை இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்து எல்லாரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைதராபாத் பிரியாணியை செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி.